Gorgeous TV, enlightening the thirsty. Headed south for the wilderness area that today borders Canaan. The Jews still recalls this landmark event in the history every year when they celebrate the Passover feast. Several of the Psalms also recalls this journey. We find an example in today's responsorial psalm as in a litany. The first line of each verse tells the story of Exodus, while the second line repeatedly proclaims God's love in the words, "For His mercy endures forever." In the Gospel, Jesus avoids publicity in healing the sick. Saint Matthew regards this as a fulfilling the words of Isaiah about the servant of God, whom Matthew identified with Jesus. When the prophet wrote, "He will not contend or cry out, nor will his voice be heard in the street." இன்றைய புனிதர் பாதையில் புனித ஜேன் இவருடைய காலம் 1466 முதல் 1505 வரை. இவர் பிரான்ஸ் நாட்டின் 11 லூயிஸ் மன்னரின் மகள். இவர் ஊனமான உடலுடன் பிறந்தார். எனவே தந்தை இவரை தள்ளிவிட்டார். கைவிடப்பட்ட ஓர் அரண்மனையில் இவரை வளர்த்து வந்தார்கள். ஒரு பிரபுவை மணக்கும்படி இவரை வற்புறுத்தினார்கள். இணங்கி அவரை இவர் மணந்து கொண்டார். பின்னர் அந்த பிரபு 12 லூயிஸ் என்னும் பெயருடன் பிரான்ஸ் நாட்டின் அரசனானார். அரியணையில் ஏறியதும் அவர் விவாகரத்து செய்து கொண்டார். கட்டாயத்தின் மேல் அவர் என்னை மணந்தார். எனவே இந்த திருமணம் செல்லாது என்று அவர் கூறி மற்றொருவரை மணந்து கொண்டார். இவ்விதம் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட அரசி ஒரு சிறிய மாகாணத்தின் அரசியானார். தனது குடிகளை நன்கு நடத்தி வந்தார். 1550 ஆண்டில் இவர் ஒரு கன்னியர் சபையை ஏற்படுத்தினார். கன்னியர்கள் ஜெபிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், விவிலியத்தில் கூறப்படும் புண்ணியங்களை அனுசரிக்க வேண்டும். தன் வாழ்நாளின் இறுதியில் ஜெயின் அந்த மடத்தில் சேர்ந்து துறவி ஆனார். இயேசுவின் திரு இரத்தத்தை நோக்கி ஜபம். அரியணை நடுவில் செம்மறி ஒன்று நிற்க கண்டேன். அது பலியிடப்பட்டது போல் காணப்பட்டது. விசுவாசத்தை தொடங்கி வைத்து வரும் அதை நிறைவு பெற செய்வருமான இயேசுவின் மேல் கண்களை பதிய வைப்போம். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகின்றோம். நீர் எங்களுக்காக விடுதலையும் மீட்பும் கொடுத்த கல்வாரி சிலுவையை சொந்தமாக்குகின்றோம். ஆண்டவரே, எங்கள் துக்கம், வேதனை, பயம், இழப்பு, கண்ணீர் எல்லாவற்றையும் உம் சிலுவையில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், பலகீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் மீட்டு எடுத்திருக்கின்றீர். இதன் வழியாக எங்களையும் மீட்டெடுத்து உம்மோடு உயிர் பெற செய்ய வரம் தாரும். ஆண்டவரே, சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தால் எங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது. நீர் சிலுவையில் சிந்திய வல்லமையான இரத்தம் கொண்டு எங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும். இறையேசுவே, இப்பொழுது எங்களை தீமை, பாவம், சோதனை, தீயவனின் தாக்குதல்கள், சூனியங்கள், இருளின் பயம், மனித வார்த்தைகளின் பயம், நோய், சந்தேகம், கோபம் மற்றும் விருப்பப்படாத எல்லா தீமைகளிலிருந்தும் நாசங்களிலிருந்தும் விடுதலை செய்யும். ஆபத்துக்கள், விபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்திரலும். இப்போது நாங்கள் துயரத்தின் முழு பாதுகாப்பு நடந்துவிட்டோம் என்பதை நினைத்து முக்க நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் துயரத்தமே எங்களை காத்திரலும். இயேசுவின் துயரத்தமே வார்த்தையான தேவனே எங்களை காத்திரலும். இயேசுவின் துயரத்தமே எங்கள் ஆழ் மனதை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் துயரத்தமே எங்களிடம் உள்ள தீ எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் துயரத்தமே அவிசுவாச வார்த்தைகளை எடுத்து மாற்றும். இயேசுவின் துயரத்தமே மனதிலுள்ள பய உணர்வுகளை கழுவும்.
இயேசுவின் துயரத்தமே தலைமுறையில் உள்ள பாவ சாபங்களை கழுவும். இயேசுவின் துயரத்தமே தலைமுறையில் உள்ள பாவ சாபங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் கழுவும். இயேசுவின் துயரத்தமே குற்றவுணர்களை கழுவி மாற்றும். சகல துதிகளுக்கும் மகிமைக்கும் சொந்தமான இயேசுவின் துயரத்தமே எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமேன். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மண்ணாய் அளிப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோ. பரிசுத்த பரமதேவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவியனர் கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன், இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன், எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய ஆண்டவரே, எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய ஆண்டவரே, எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய எங்கள் மேல் வைத்த அன்பினால், எங்கள் மேல் வைத்த அன்பினால், நீர் இந்த உலகில், நீர் இந்த உலகில் மனித குழந்தையாக பிறந்து, மனித குழந்தையாக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து, எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்கு வாழ்க்கையை நெறியை காட்டி, எங்களுக்கு வாழ்க்கை நெறியை காட்டி எங்களுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தீர், மரித்து உயிர்த்தெழுந்தீர் எங்களுக்கு மறுவாழ்வை தந்தீர், எங்களுக்கு மறுவாழ்வை எங்களை விடுவித்தீர், எங்களை விடுவித்து தெய்வீக உயிரை வழங்கினேர், தெய்வீக உயிரை வழங்கினேர் ஆதாம் ஏவாளுக்கு, ஆதாம் ஏவாள் வானக தந்தை கொடுத்த, வானக தந்தை கொடுத்த அந்த தெய்வீக உருவை, அந்த தெய்வீக உருவை, தெய்வீக உயிரை, தெய்வீக உயிரை அவர்கள் செய்த பாவத்தினால், அவர்கள் செய்த பாவத்தை இழந்து விட்டனர், இழந்து விட்டனர், இதோ மீண்டும், இதோ மீண்டும் அதே தெய்வீக உயிரை, அதே தெய்வீக உயிர் எங்களுக்கு மீட்டு தருகிறேன், நீர் எங்களுக்கு மீட்டு தருகிறே இயேசுவே, இயேசுவே நீர் கொடுக்கிற, நீர் கொடுக்கிற தெய்வீக உயிரை, தெய்வீக உயிரை மேலான கொடையை, மேலான கொடை நாங்கள் பொருட்டாக நினைப்பதில்லை, நாங்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை, இந்த உலக வாழ்வின் முடிவில், இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்களுக்கு துணையாக இருப்பது, எங்களுக்கு துணையாக இருப்பது அந்த அருள் உயிர் தான், அந்த அருள் உயிர் ஆண்டவரே, ஆண்டவரே இப்பொழுதே, இப்பொழுதே இதனுடைய அருமையை நாங்கள் உணரவோம், இந்த அருமையை உணரவோம், அந்த அருள் உயிரில் வாழவும் வளரவோம், அருள் உயிரில் நாங்கள் வாழவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும், எங்களுக்கு ஆற்றல் தாரும், அது பகல் போல் மனம் பரவும்,
பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே, நான் மலையாய் உயர்வடைவே. தலைவா உனை வணங்க நீன் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசா வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு வயதான நோயாளி வீதியின் ஓரத்தில் கிடந்தார். பார்த்தால் அவர் இறந்து விட்டவர் போல, ஒரு பிணம் போல அங்கே கிடந்தார். அவரை சுற்றி நாய்கள் அவருடைய உடலை நக்கி கொண்டிருந்தது. அதனால் அவர் இறந்து விட்டார் என்று யாரோ நினைத்து இவருக்கு செய்தி அனுப்புகிறார்கள், இங்கே ஒரு பிணம் கிடக்கிறது, வந்து எடுத்து கொண்டு போங்கள் என்று. இந்த சகோதரி அங்கே போகிறாள். போய் பார்த்த உடனே அவருக்கு உயிர் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவரை தன்னுடைய சகோதரிகளோடு தூக்கி கொண்டு வந்து அவருக்கு முதலில் அவரை சுத்தம் செய்தார். ஏறக்குறைய 5 மணி நேரம் 2 அருட்சகோதரிகள் அவரை அவருடைய காயங்கள் புண்கள் அனைத்தையும் துடைத்து சுத்தப்படுத்தி கழுவி கடைசியில் ஒரு படுக்கையில் அழகாக சுத்தமான படுக்கையில் கொண்டு வந்து அவரை கிடத்துகிறார்கள். அப்பொழுது தான் அவருக்கு நல்ல மருந்து கொடுக்கிறார், நல்ல இன்ஜெக்ஷன் கொடுக்கிறார், நல்ல உணவு கொடுக்கிறார். இதையெல்லாம் உட்கொண்ட பிறகு அவர் வாய் திறந்து பேச ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், இவர் தான் சாக போகிறார, இவருக்கு என்னத்துக்கு இவ்வளவு விலை உயர்ந்த மருந்தை இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்னை தெரேசா ஒன்றும் சொல்லவில்லை, பேசாமல் சேவை செய்து கொண்டே இருந்தார். இந்த மனிதர் பேச ஆரம்பிக்கிறார், வாயை திறந்து சொல்லுகிறார், ஐ லிவ்ட் லைக் அன் அனிமல் பட் நவ் ஐ ஆம் கோயிங் டு டை லைக் அன் ஏஞ்சல். நான் ஒரு மிருகம் போல தான் வாழ்ந்தேன், என்னை யாரும் தூக்கவோ தூய்மைப்படுத்தவோ குளிப்பாட்டவோ மருந்து கொடுக்கவோ என் ஆடைகளை துவைத்து கொடுக்கவோ யாரும் இல்லை, என்னால் அதை செய்யவும் முடியாது. நான் இருக்க இருக்க இந்த சாலை ஓரத்தில் இருக்கிற தூசியில் குப்பையில் அழுக்கில் ஒவ்வொரு நாளும் படுத்து எழுந்தேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஏதோ என்னுடைய ஆடைகளை பார்த்தால் எனக்கே
அரோசியமாக இருக்கிறது. ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை மிருக வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னை தூய்மைப்படுத்தி, எனக்கு மருந்து கொடுத்து, புத்தாடை உடுத்தி என்னை இங்கே படுத்து வைத்திருக்கிறதை பார்த்தால் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. எனக்கும் இப்படி ஒரு சேவை கிடைக்குமா என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்பொழுது ஒரு சம்மனச போல நான் இருக்கிறேன். ஆனால் சீக்கிரம் நான் செத்து விடுவேன் என்பது எனக்கு தெரியும். I lived like an animal, now I am going to die like an angel. மிருகத்தை தெய்வமாக்கத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்று புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு செல்லுகிறார்கள். அந்த விடுதலை பெற்ற இரவை அவர்கள் நினைக்கின்ற போது எப்படி ஒரு தாய் பிரசவத்துக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. எந்த நேரத்தில் பிரசவம் இடம்பெறும் என்று தெரியவில்லை. இரவெல்லாம் ஒரே பலி. அந்த பலியிலிருந்து விடுதலை பெற அந்த பிரசவிக்கும் தாய்க்கு ஏக்கம், தாங்க முடியவில்லை. துடிக்கிறாள். தன்னுடைய அம்மாவை இருக பிடித்து கொண்டு, அம்மா பலி தாங்க முடியவில்லை என்று கத்துகிறாள். அதிகாலையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவர் அந்த குழந்தையை பிறப்பிக்கிறாள். பல ஆண்டுகளாக அவளுக்கு குழந்தை இல்லை. ஏறக்குறைய 9 ஆண்டுகள் குழந்தை இல்லை. திருமணமாகி இப்பொழுது 9 ஆண்டு பொறுத்து முதல் குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். ஆம், அவளால் இந்த இரவை மறக்க முடியாது. அந்த இரவில் கண் விழித்து வேதனையோடு அந்த குழந்தையை ஈன்றெடுத்தாள். அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையை வளர்க்கும்போது அடிக்கடி இவர் நினைத்து கொள்வார். அந்த இரவு எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு கண் விழிப்பு. நான் மட்டுமா, என்னுடைய அம்மா, இந்த நர்ஸ், டாக்டர் எல்லாருமே கண் விழித்திருக்கிறார்கள். அதனால் அந்த மகனை பார்த்து அவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க, உனக்காக நான் எத்தனை இரவுகள் கண் விழித்திருக்கிறேன். நீ பிறந்தபோது உனக்காக கண் விழித்தேன். நீ நோய்வாய்ப்பட்ட போது உனக்காக உன்னோட அருகில் உட்கார்ந்து கொண்டு நான் கண் விழித்திருந்தேன் என்று அந்த தாய் சொல்லுவாள். அதே போல இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்ற அந்த இரவு, நீசாம் மாதத்தின் 14ஆம் நாள் இரவு கடவுள் கண் விழித்தார். இவர்களுக்காக கடவுள் கண் விழித்தார். அதனால் அந்த ஃபாரவோன் மன்னன், கொடுங்கோல் மன்னனிடமிருந்து இவர்களால் போராடி விடுதலையை பெற முடியவில்லை. 9 கொள்ளை நோய்களை கடவுள் கொடுத்தோம். அந்த ஃபாரவோன் மன்னன் மூர்க்கத்தனமாக இவர்களை அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டான். இதோ கடவுள் நேரடியாக இறங்குகிறார். தலச்சன் குழந்தைகளை எல்லாம் கொன்றார். எகிப்தியருடைய தலச்சன் குழந்தைகளை, ஆடு மாடுகள் எல்லா மிருகங்களிலும் தலச்சன் பேரு கொலை செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் அரசன் தன்னுடைய தலைமகன் கொலை செய்யப்பட்டான் என்பதை அறிந்துதான் வெறுப்பு மிகுதியில் இஸ்ரவேல் மக்களை ஊரை விட்டு ஓடச் சொன்னான். ஆனாலும் அவன் அதிகாலையில் கண் விழித்து பார்த்தபோது தன்னுடைய அரண்மனையில் பணிகளை செய்ய எகிப்திய அடிமைகள் இல்லை என்பதை உணர்ந்து தன் மனதை மாற்றிக்கொண்டு தன் படையை அனுப்பி அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வர அனுப்புகிறான்.
இந்த இரவு நேரத்தில் கடவுள் கண் விழித்திருந்தார். எனவே அவர்களை கடவுள் பாதுகாக்கிறார். எவ்வாறு பாதுகாக்கிறார்? இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து நாட்டில் நின்று அவர்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. இதுவே தலைமுறைதோறும் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவு இதுவே. பாலஸ்தீன் நாட்டுக்கு சென்று 40 ஆண்டுகள் பாலைவரத்தில் வழி நடக்கிறார்கள். 40 ஆண்டு பயணம் செய்து புண்ணிய பூமியில் அடியெடுத்து வைத்தபோது அவர்கள் நினைவு கூறுகிறார்கள், கடவுள் எங்களுக்காக கண் விழித்திருந்தார், எங்களை காக்க, எங்களை விடுவிக்க கடவுள் கண் விழித்திருந்தார். ஏனென்றால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் எங்களை பாதுகாக்க அவர் கண் விழித்தார். அதனால் பாலஸ்தீன் நாட்டில் குடியேறிய பிறகு அவர் நினைத்து பார்க்கிறார்கள், நாங்கள் இன்று இந்த நிலைக்கு இருக்கிறோம் என்றால் அன்று கடவுள் கண் விழித்தார். அதை நாங்கள் நன்றியோடு நினைத்து நாங்கள் திருவிழிப்பு செய்வோம். நாங்கள் திருவிழிப்பு அனுசரிக்க வேண்டிய இரவு இதுதான். நிசாம் மாதத்தின் 14ஆம் நாளை நாங்கள் திருவிழிப்பு அனுசரித்து கொண்டாடுவோம் என்று அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதுதான் பாஸ்காவை நினைவு கூறுகின்ற நிகழ்வாகும். முதல் பாஸ்கா 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து நாட்டில் நடைபெற்றது. இப்பொழுது அதை நினைவு கூர்ந்து பாஸ்காவை சொந்த பூமியில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள், நினைத்து பார்க்கிறார்கள், அன்று கடவுள் கண் விழித்தார் எங்களுக்காக, எங்களை விடுவிக்க. நாங்கள் எங்களுடைய பலத்தால், எங்களுடைய ஆயுத பலத்தால் எகிப்து மன்னனையோ எகிப்து படையையோ எதிர்த்து போராடி வெற்றி பெறவில்லை. கடவுளுடைய அருள் கரம் எங்களோடு இருந்ததால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் என்று உணர்ந்து நன்றியோடு அவர்கள் திருவிழிப்பு செய்தார்கள். அந்த திருவிழிப்பில் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், எப்படி கடவுள் பாஸ்கா விழாவை கொண்டாடச் சொன்னார், எப்படி இவர்கள் ஆட்டை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள், எப்படி தங்களுடைய கதவு நிலைகளில் இந்த ஆட்டு இரத்தத்தை பூசினார்கள், எவ்வாறு தங்களுடைய உடைமைகளையெல்லாம் கட்டி பாதுகாத்து மூட்டை முடிச்சிகளோடு அவர்கள் வளர்த்த விலங்குகளோடு பிள்ளைகளோடு வெளியேறினார்கள் என்பதை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி கூறி புகழ் பாடல் பாடி வந்தார்கள். இதுதான் முதலில் திருவிழிப்பு அனுசரிக்கின்ற பழக்கம் உருவான நிகழ்வு. பாலஸ்தீன் நாட்டில் நினைத்து பார்க்கிறார்கள், இரவு நேரம், திருவிழிப்பு நேரம், கடவுள் கண் விழித்தார், நாங்கள் கண் விழிக்கிறோம், கடவுள் எங்களுக்காக போராடினார், அதை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறோம். எனவே அந்த திருவிழிப்பில் பழைய ஏற்பாட்டு வாசகங்களையெல்லாம் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். இரவு நேரத்தில் அந்த திருவிழிப்பை செய்த பிறகு அவர்கள் அதிகாலையில் இந்த பாஸ்கா உணவை உட்கொண்டார்கள். இரவு முழுவதும் த ஸ்டோரி ஆஃப் சால்வேஷன் ஹிஸ்ட்ரி, மீட்பு வரலாற்றை அவர்கள் வாசித்தார்கள், அல்லது பிறர் சொல்ல அதை கேட்டார்கள், தியானித்தார்கள், அவ்வப்பொழுது சங்கீதங்களை பாடி நன்றி கூறினார்கள். இது இவ்வாறு தான் திருவிழிப்பு திருச்சபையில் உருவானது. ஆக கடவுள் திருவிழிப்பு செய்தார், அதனால் நாம் மீட்கப்பட்டோம். நாம் இப்பொழுது திருவிழிப்பு செய்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நமக்காக எத்தனையோ பேர்
கண் விழித்திருக்கிறார்கள். நமது தாய், தந்தை, நமது பாட்டி, நம்முடைய சொந்தக்காரர்கள், நாம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது படுக்கையின் அருகிலேயே பல மணி நேரம் காத்திருந்து தூக்கத்தை முதலாய் பொருட்படுத்தாமல் உதவி செய்தவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் கண் விழித்து காத்ததால் இன்று நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்று உயிரோடு நாங்கள் இருக்கிறோம் என்றால் நீர் எங்களுக்காக கண் விழித்தீர். தெய்வமே, நீர் கண் அசரவில்லை, கண்ணை மூடுவதில்லை, நீர் உறங்குவதுமில்லை, நீர் ஓய்வு எடுப்பதுமில்லை. எங்களுக்காக நீர் உறங்காமல், ஓய்வு எடுக்காமல் கண் விழித்து பாதுகாத்து வருகிறீர். அன்பு தெய்வமே, இரவெல்லாம் எவ்வளவோ நோயினால் பாதிக்கப்பட்டு தூக்கத்தை நாங்கள் இழந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். அந்த துன்பத்திலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு விடுதலையை தருகிறீர், ஆறுதலை தருகிறீர். அந்த நோயை, துன்பத்தை, கஷ்டத்தை தாங்குவதற்கான சக்தியை தருகிறீர். இரவெல்லாம் ஒரே வலி, உடலெல்லாம் துன்பம், தூக்கமே இல்லை, ஒரு நிமிடம் கூட கண் மூடுவதில்லை. அந்த நேரத்திலும் நீர் உடன் இருக்கிறீர். தாய் இருக்கிறாரோ இல்லையோ, மனைவி மக்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, நீர் இருக்கிறீர். நீர் எங்களுக்காக திருவிழிப்பு செய்கிறீர். அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக நீர் விழித்திருக்கிறீர், அதனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை படைத்து பாதுகாத்து கண்ணின் கருவிழி போல் பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இதோ எங்களுடைய வாழ்நாளில் பல நாட்கள் நாங்கள் தூக்கம் வராமல் பல பிரச்சனைகளால் அலைகழிக்கப்பட்டிருந்தோம், நோயின் தாக்கத்தால் உறக்கத்தை இழந்தோம். ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். என்ன வலி, வருத்தம் எங்கள் உடலுக்கு வந்தாலும் எங்களை விட்டுவிடுவதில்லை, நீர் எங்களை தாங்கிக் கொள்ளுகிறீர். அன்பு ஆண்டவரே, இதை நாங்கள் உணராமல் பல நேரங்களில் உம்மீது குறை சொல்லி இருக்கிறோம். நீர் மிக முக்கியமாக எங்களுடைய துன்ப நேரத்தில்தான் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீர் எங்களை இன்பமாய் இருக்க விட்டு விடுகிறீர். துன்பப்படுகிற போதுதான் நீங்கள் மிக நெருக்கமாக அருகாமையில் வருகிறீர். இதோ நாங்கள் மிருகங்களைப் போல வாழ்ந்து விட்டோம். We lived like animals, but you made us angels. எங்களை வானதூதர்களாக, எங்களை தெய்வங்களாக நீர் மாற்றுகிறீர். இதோ அடிமைகளாய் இருந்தவர்களை சுதந்திர மக்களாக்கினீர். பாவ தலையில் இருந்தவர்களை, அந்த தலைகளை நீக்கி சுதந்திரமாக வாழ அழைத்தீர். நாடு, வீடு, நிலம் இல்லாத, சொத்து சுகம் இல்லாத மக்களை விடுவித்து சொத்து சுகத்தையும் இடத்தையும் நாட்டையும் கொடுத்தீர். அதுபோலதான் எங்களையும் ஆண்டவரே நீர் நடத்துகிறீர். தெய்வமே, உமது பேரன்பை நினைத்து நாங்கள் போற்றுகிறோம். You made us like angels. You made us like sons and daughters of God. எங்களை தெய்வக்குமாரர்களாக, தெய்வக்குமாரத்திகளாக ஆக்கி இருக்கிற ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவர். புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின்
உதவி பெறுவே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி என்றுமே உண்டாகும். சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் 15வது வாரத்தில் வருகிற சனிக்கிழமையை சிறப்பிக்கிறோம். இந்த நாளில் லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற தேதோரா பேத்ரோஸ் நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக உபயம் செய்கின்றனர். திருமதி மோனிகா அடைக்கலம் ரயூனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்கின்றனர். நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியாகும் தொழில் வளர்ச்சி அடைய உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டர் கோவில் புனித சூசியப்பர் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்காகவும் அந்த குடும்பத்தாருக்காகவும் உபயம் செய்யப்படுகிறது. சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ தொழில் வளர்ச்சி அடையவும் நன்றியாக உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி மேரி பிலோமின் இவர்களுக்கு கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியாகவும் உபயம் செய்கின்றனர். ஆம்பூர் கூடலூர் ஐதர் அலி சந்தா சாஹிப் காஜி வீதி பகுதிகளில் உள்ள வாழ்கிற மக்களுக்காக இன்று சிறப்பாக பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அமலோற்பம் மேல்நிலை பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் நன்றியாக பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர்.
பப்ரீஷ் சிந்தியா திருமண ஆண்டு நிறைவு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். மோயிஸ் அருளானந்தோ இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், ரூஸ்வெல்ட் புதிய வாகனம் வாங்கியதற்கு மூவர் இறைவனுக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். சகோதரி அதலீனா மெஸ்ஸினா ஆன்மா சாந்தி அடையவும், பால் ஃபாலன் ஆன்மா, சகோதரி மரி அந்தோனத் ஆன்மா, அண்ணா அஷாட் ஆன்மா, லமார்த் லூர்து ராஜி, இருதயகுமார் இறந்த முதலாம் ஆண்டு நினைவாகவும் பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருதி மன்னிப்பு கேட்போம். ஏதாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இறைவா, தவறினோருக்கு உமது உண்மையின் வழியை காட்டி அவர்களை நேர்வழியில் மீண்டும் அழைத்து செல்லுகிறீர். கிறிஸ்துவர்கள் என்று அழைக்க பெறும் நாங்கள் அப்பெயருக்கு தகாதவற்றை அகற்றி தகுந்தவற்றை ஈடுபாட்டுடன் செய்ய ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். எகிப்து நாட்டினின்று இஸ்ரவேல் மக்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, திருவசனங்கள் 37-42 வரை. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேசிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றனர். எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430 ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும்
ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளை நின்று நம்மை விடுவித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றழித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய பயத்தாலும் அதை செய்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடில் மூழ்கடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசெயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர்.
அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாமல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. அருள் வழங்கும் வள்ளலாகிய இறைவா, உமை இருந்து மன்றாடும் திருச்சபையின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம்முடைய திருமகனின் சீடராக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் இத்திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் உமை மகிமைப்படுத்துவது மெய்யாகவே நீதியுமாகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள மெய்யான கடவுள், காலங்களுக்கெல்லாம் முன்னதாகவே இருக்கின்றீர், அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற நீர், என்றென்றும் நிலைத்திருக்கிறீர். நீர் ஒருவரே நல்லவர், உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க செய்கின்றீர். ஆகவே வானதூதர் அணி அணியாகவும் திருமுன் நின்று இரவும் பகலும் உமக்கு ஊழியம் புரிகின்றனர். உமது திருமுகத்தின் மாண்பினை கண்டு மகிழ்ந்து உமை இடையறாது புகழ்கின்றனர். அவர்களோடு நாங்களும் எங்களோடு பூ உலக படைப்புகள் அனைத்தும் உமது
திருப்பெயரை அக்களிப்புடன் புகழ்ந்து பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உலகின் தேவனாகியே ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகி உமக்கே நாங்கள் பணிபுரியவும், படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும், உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்களும் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவருமை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன் வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது உமது ஒரே பேரான திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமறையாளிட உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு இடற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருற்றோருக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு விசுவசிப்போராகிய எங்கள் மீது தூய ஆவியை உம்மிடமிருந்து முதற் கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தொடர்ந்து நடத்தி இவ்வுலகில் உலகை புனிதமாக்கும் பணியை நிறைவேற்ற தூய ஆவியை அனுப்பினார். ஆகவே இறைவா, அதே தூய ஆவி இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டுமென உமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மகிமை பெற வேண்டிய நேரம் வந்ததும் உலகிலிருந்த தம்மவர் மேல் அன்பு கூர்ந்த அவர் இறுதி வரையும் அன்பு கூர்ந்து அவர்களோடு உணவு அருந்துகையில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள்
கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் நினைவு கூறுகின்றோம். அவர் உயிர்த்ததையும் உமது வலப்பக்கத்திற்கு எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக அவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவா, உமது திருச்சபைக்காக நீரே ஏற்பாடு செய்த பலிபொருளை கண்ணோக்கியிலும் இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாக இணைக்கப்பெற்று உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிபொருளாக மாறு தயவாய் அருள் புரியும். இறைவா, இன்று யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோமோ அவள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று இறந்த முன்னாள் மும்பை கர்தினால் சைமன் பிமெண்டோ அவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தவர்களும் இன்று இந்த திருப்பலில் உபயம் செய்கின்றவர்களையும் நன்றி பலிவுப்பு கொடுக்கிறவர்களையும் கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றவர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இங்கிருப்போர் அனைவரையும் மக்கள் எல்லாரையும் நேர்மனத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் குறிப்பாக இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களில் உம்மீது விசுவாசம் கொண்டவர்கள் யாரென நீர் ஒருவரே அறிவீர். அவள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, இறைவனின் அன்னை புனிதமிக்க கன்னிமரையாள், உம் அப்போஸ்தலர் புனிதர் அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள அருள் புரியும். பாவத்தினாலும் சாவினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது அரசில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்னிடமுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தவறியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நம்முடையது. சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக
ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும் இந்த நம்பிக்கையாண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, உமது இல்லத்தில் நாங்கள் உமது அருட்காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்கின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு இதனால் நாங்கள் திடம் பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளராய் செயல்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மும்பை முன்னாள் கர்தினால் சைமன் பிமெண்டா அவர்கள் நேற்று இறையடி சேர்ந்தார்கள். 90 வயதுடைய அவர் இறையடி சேர்ந்தார். அவர் இந்திய ஆயர் பேரவையினுடைய தலைவராக பணியாற்றியிருக்கிறார். அந்த ஆயர் அதிகமாக அன்பியங்களையும் புதுநிலையினருடைய இயக்கங்களையும் இந்தியா முழுவதிலும் உருவாக்க அரும்பாடுபட்டவர். எனவே இந்த கர்தினால் ஆயருடைய ஆன்ம சாந்திக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. துயோர்கள் எல்லோரும்
தோன்றும் தீவினை ஓயாமல் இழந்து பார்த்து தம்முண்மையிழந்தாரே வந்தோம் உம்மை கோடி சந்தோஷமாக பாடி உங்கால் பணியவே பணி சுமந்தார் யோர்தான் நதி போ
கிருபையின் ஒளி, இயேசு கிறிஸ்து என்னும் ஞான ஒளி. இதோ இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து என்னும் ஞான ஒளி. உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து என்னும் ஞான ஒளி.